ஹலோ, வெல்கம் டு ஜாரிலே சேனல். இன்னைக்கு நம்ம பொதுவாக பார்க்க போயிட்டு ஆண்களிடம் பெண்கள் எதிர்பார்க்கும் ரகசியங்கள் என்னென்னு சொல்லிதான் இன்னும் இந்த வீடியோக்கள் பார்க்க போறோம். இப்படிலாம் செஞ்சா பெண்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம ஜாலிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு மனசார லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் போகலாம். இந்த வீடியோவை இறுதியாகவும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க நாகராஜ், இது ஜாலிலே சேனல். பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஈர்ப்பு சொல்லிட்டு ஒரு சில வீடியோக்கள் நான் சொல்லிட்டுதான் வந்தேன். ஆனா ஆண்கள் இப்படி செஞ்சா பெண்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சொல்றாங்க. அது என்னென்ன சொல்றதா இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு ஆறுதலா இருக்க. முதலில் ஆறுதலா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பொதுவாக சென்சிட்டிவ் ஆண்களை மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா இப்போ பொதுவாக ஆண்கள் கொஞ்சம் சுகமாக இருக்கும் போது பெண்கள் வந்து தோளில் கையை போட்டு என்னடா ஆச்சு ஏதுடா ஆச்சு நீ சொல்லு ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கனிவாக நடந்துக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே போல ஆணும் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. செகண்ட், கவரும் படை உடை. அதாவது ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடை நகரங்களும் மாறும்போது பெண்களை கவரும் விதத்தில் உடை அணிகிறது ரொம்ப நல்லது. தனக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும்னு சொல்லும்போது அவங்க கல்யாணம் ஆகிட்டு தேனியில் அனிமல் போனாலும் சரி, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க உதாரணத்துக்கு ஒரு டைட் ஜீன்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லி பார்க்கும்போது, ஆனால் நம்ம டைட் ஜீன்ஸை நம்ம அடிக்கடி நம்ம போடுறது மூலமா அவங்க நமக்கு அவங்களுக்கு நமக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கு விதமான காரணங்களாக அமையும். இன்னும் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஜோக்கர் தாங்க இருக்குது. ஆனால் இருந்தாலும் உண்மையே சொல்கிறாங்க. சிகப்பு நிற உடை, நான் கூட சிகப்பு நிற உடை தான் ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டுருக்கேன். பெண்களுக்கு பிடிக்கிறான்னு தெரியல. இது பெண்களாகவே சொல்லுங்க. ஆனால் பெண்களை பற்றி நிபுணர்கள், உளவியல் நிபுணர்கள், சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, இவங்களுக்கு பெண்களுக்கு சிகப்பு நிற உடை அணிவது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இது பார்க்கறதுக்கு ஆண்கள் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு தீர கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைது. நாலாவது, வீரர்கள் சரி, என்றைக்குமே அந்த காலத்துலேருந்து சரி இந்த காலம் வரையும் சரி கொஞ்சம் வீரமாக இருக்கிறவங்க பார்த்தாலே பெண்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீர தீர செயல்கள் சொல்லி பார்க்கும்போது கெட்ட செயலுக்கு இருக்காம ஒரு சில நல்ல செயல்களை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ படத்துலலாம் வருது, நிறைய படத்துலலாம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவனை காப்பாற்ற போகும்போதும் சரி அடிக்கிறது, அடுத்தது ஒருத்தவனை அடித்து நிற்கும் போது ஒரு பொண்ணை அட்ராக்டிவாக பார்க்கறது, அதெல்லாம் செய்யுங்க படத்துக்கு நல்லது தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சமூக உணர்வோட ஒரு சில க்வெஸ்சன்களில் நம்ம கேட்கறது, பல பிரச்சனைக்கு போயிட்டு நம்ம தலையிடுறது மூலமாக அவங்க பார்க்கும்போதே கொஞ்சம் அட்ராக்டிவாக ஜென்ரல் மேன்ஸ் இருக்கு பிடிக்கிற அளவுக்கு பெண்களுக்கு பேசுது. அவங்களுடைய உலகத்தை நீங்கள் உருவாக்காதீங்க. பொதுவாக பெண்கள் பர்சனலாக நம்ம சொல்லும்போது இதுதான் பிரச்சனை சொல்லிட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. லிசன் பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு சஜஷன், அதாவது அறிவுரையை நீங்கள் சொல்றதுக்கு அவங்க ஏற்கனவே அவங்க கவலையை சொல்கிறதுக்கு தான் அவங்க தேடுறாங்களே தவிர அவங்க அறிவுரைகளை ஏற்படுத்த, அதுக்காக அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் மொக்க போகிறதுன்னு சொல்லிட்டு பொண்களுக்கு ரொம்ப 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 தலையாட்டினா மட்டும் பிடிக்காது. அடுத்து அதனால தான் நம்ம சொல்லக்கூடியது தலையாட்டினா மட்டும் போகாது. பொதுவாக ஒரு பொண்ணுங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அப்படின்னு தலையாட்டிட்டே இருக்கும்போது நம்ம வேலையில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை கஷ்டமாக சொல்கிறாங்க, அதை தலையாட்டிகிட்டே நம்ம நேரில் கேட்கும்போது கொஞ்சம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கருமையாக பார்வை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் பாஸ் ரொம்ப வேலை வாங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஐயோ ரொம்ப வேலை வாங்கிட்டாங்களா சொல்லிட்டு நீங்கள் கருணையாக பார்க்கறது மூலமாக அவங்களுக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா திருமணமான ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அவகாசம் கொடுங்க, அதாவது டைம் கொடுங்க. பொதுவாக கல்யாணம் ஆனவர்களையோ உறவில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு செக்ஸுவல்
ரீதியாக ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆண்கள். ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் உண்டாது. அவங்கள ஃபஸ்ட்டு பழகிறது மூலியமாகவும் புரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் முழுமையான சுகத்தை அறிய முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம எதிர்பார்க்கறது ஆண்களிடம் நம்ம பெண்கள் எதிர்பார்க்கறது சொல்லுவாங்க ரொமான்ஸ். ஒரு எல்லா விஷயத்துக்கும் நம்ம சுறுசுறுப்பாக இருந்துனே இருப்பாங்க பெண்கள். ஆண்கள் சுறுசுறுப்பாகவே இருந்திருப்பாங்க, ஆனால் பெண்கள் நிதானத்தோட ரொம்ப நிதானத்தோட அதாவது எப்படி சொல்கிறது ரொமான்ஸை நம்ம இது பண்ணுவாங்க. அவங்க ஆசைப்படுறது ரொமான்ஸை தான் ஆசைப்படுவாங்க. அடுத்தது டைமிங் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பொதுவாக ஆண்கள் பெண்கள் இருவரும் ஒரு கணவன் மனைவிக்கிட்டே ஒரு மனைவி கணவனிடம் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாள், ரொம்ப நேரம் ஆசைப்படுவாள். தொழுதலின் மூலமாகவும் சரி இது பண்ணுறது மூலமாகவும் சரி அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்ப்பாங்க. அடுத்தது நிதானம். பொதுவாக பெண்கள்கிட்ட ஆண்கள் எதிர்பார்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப பொறுமையான பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதையே பெண்களும் எதிர்பார்க்குறாங்க. தன்னுடைய எல்லா விதத்துலேயும் நிதானத்தோடு இருக்கணும் ஆண்கள் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுதாங்க பெண்கள் ஆண்களிடம் கேட்கின்ற ரகசியங்கள் சொல்லுவாங்க. இது அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். கண்டினியூவாக இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்ல முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாதகர் சேனலை பற்றி இருக்கீங்க. அதுவரையும் உங்களிடம் இருந்து உங்கள் நாங்கள்